हेलो चिल्ड्रन इन द वीडियो ले नम्मा सेकंड स्टैंडर्ड फर्स्ट लेसन पुस्तक पेच्ची पाकलां फर्स्ट एन्ना इरुक्कु ओलित्तु पलगुक इदा नम्मा पढ़िच्चु पाकनों फर्स्ट वन पूत्तु कुलुंगुदु पाट्टु पाडुदु तुल्लि ओडुदु इदु माडुं मेयुदु पलमुं तोंगुदु பார்க்குது நம்மை இழுக்குது ஆசை பொங்குது அடுத்து படித்தும் எழுதியும் பழகுக ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆ சை ஆசை சி இன் ந இத் சின்ன தேனி தேனி சின்ன தேனி இது பச்சை கிளி பா இத் चै हिक पच्चै किली की ली किली पच्चै किली कंड्रु कुट्टी का रेंडु सुली इन रू इक कू इट्टी कंड्रु कुट्टी अड़तदु तोटम तो हिट इम तोटम अड़तदु पड़त्तै उरिय सोल्लुनन इनेक இங்க நிறைய படம் கொடுத்திருக்காங்க அந்த படத்தோட பேரு கொடுத்திருக்காங்க நாம படிச்சு பார்த்து அத மேட்ச் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இது என்னது பச்சை கிளி இங்க இருக்கு அப்போ நம்ம இதல கொண்டு போய் மேட்ச் பண்ணனும் ஓகேவா நெக்ஸ்ட் வண்ணப்பூ பூ வந்து இங்க இருக்கு இல்லையா இது கூட மேட்ச் பண்ணனும் இது சின்ன தேனி தேனி எங்க இருக்கு மேல இருக்கு அடுத்து பசும்புல் புல் எங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்து உயரமான மரம் நம்ம மரத்துல கொண்டு போய் மேட்ச் பண்ணோம் அடுத்து உனக்கு பிடித்த வர்ணனை தொடரை குறியிடுக வர்ணனை தொடர் அப்படினா என்னது வர்ணனை தொடர்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்குனா அத பத்தி அதோட தன்மைய பத்தி சொல்றது அத வந்து வர்ணிச்சு சொல்றது இதுதான் வர்ணனை தொடர்னு சொல்லுவாங்க இப்போ இங்க ஒரு பழம் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த பழத்துக்கு இனிப்பு பழம் பழுத்த பழம் சிவந்த பழம் அப்படினு சொல்லிட்டு மூணு சொல்லிருக்காங்க இது மூணுமே அதுக்கு கரெக்ட்டான மேட்சிங் தான் ஏனா இந்த பழம் இனிப்பாவும் இருக்கும் நல்ல பழுத்து இருக்கு レッド கலர்ல இருக்கு இல்லையா அதாவது ஒரு பொருளோட தன்மைய பத்தி சொல்றது தான் வர்ணனை வர்ணிச்சு அத அழகா சொல்றது தான் வர்ணனை தொடர் அப்படினு சொல்லி சொல்லுவோம் இப்போ இது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத குறியிடலாம் இப்போ மேம்க்கு வந்து இதுல வந்து சிவந்த பழம் நான் இப்போ இங்க என்ன பண்ணப் போறேன் சிவந்த பழம் டிக் பண்ணப் போறேன் இப்போ இங்க என்ன இருக்கு நாய்க்குட்டி இது நல்ல நாய்க்குட்டினும் சொல்லலாம் சின்ன நாய்க்குட்டினும் சொல்லலாம் கருப்பு நாய்க்குட்டினும் சொல்லலாம் நான் என்ன பண்ணப் போறேன் கருப்பு நாய்க்குட்டி அடுத்து நீலா நீலா முழுசாவும் இருக்கு இது ஒரு வட்டமாவும் இருக்கு இது வெள்ளை கலர்லயும் இருக்கு இத நான் என்ன பண்ணப் போறேன் எனக்கு பிடிச்சது வட்ட நீலா இத என்ன பண்ணப் போறேன் டிக் பண்ணப் போறேன் இங்க என்ன இருக்கு மயில் நான் வந்து அழகு மயில் அப்படினு டிக் பண்ணப் போறேன் ஓகேவா இது படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக இப்போ நம்ம இந்த படத்துக்கு ஒரு வர்ணனை தொடரை சொல்ல போறோம் இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பட்டாம்பூச்சி இதுக்குரிய வர்ணனை தொடரை நம்மளே எழுத போறோம் எழுதலாமா இது ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லலாம் இது என்னது பட்டாம்பூச்சி இது பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா நிறைய கலர்ல இருக்கு இது அழகான பட்டாம்பூச்சின்னு சொல்லலாம் வண்ண பட்டாம்பூச்சின்னு சொல்லலாம் நமக்கு என்ன தோணுதோ அத இங்க எழுதலாம் அழகான பட்டாம்பூச்சி அடுத்து இது என்னது ஒரு பந்து இது நம்ம என்ன எழுதலாம் வண்ணமான பந்து வட்டமான பந்து எழுதலாம் இல்லையா நான் இப்ப என்ன எழுத போறேன் வட்ட பந்து அப்படி எழுத போறேன் இது என்னது வட்ட பந்து அடுத்து இது ஒரு மீன் இது தங்க மீன் எழுதலாமா இது என்னது தங்க மீன் த இங்க மீ இன் தங்க மீன் அடுத்த படம் தக்காளி நம்ம இத சிவப்பான தக்காளி அப்படி எழுதலாம் இது என்னது சிவப்பு தக்காளி இது போல உங்களுக்கு என்ன தோணுதோ அத எழுதலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது சொல்லோடு விளையாடு சொல்லோடு விளையாடு அப்படினா என்னது இப்போ இங்க பாருங்க நிறைய சொல் கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு ஒரு சொல்லும் என்ன எழுத்துல முடியதோ அதிலிருந்து அடுத்த சொல் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி
நம்ம பார்க்க போறோம் இப்போ இங்க பாருங்க இது என்னது படிங்க கு ர இங்கு குரங்கு அப்ப இங்க கூல முடிஞ்சிருக்கு இல்லையா அப்படியே இங்க வரும்போது இங்க எதில வருது கு ரு வி குருவி இப்போ எதில முடிஞ்சிருக்கு வி அதுல முடிஞ்சிருக்கு இல்லையா அடுத்து வீல ஸ்டார்ட் ஆகும் வி ர கு விரகு இப்போ கூல ஸ்டார்ட் ஆகுது கு இம் மீ கும்மி இப்போ மீல முடிஞ்சிருக்கனால எதில ஸ்டார்ட் ஆகணும் மீல ஸ்டார்ட் ஆகணும் மீ ல கு மீலகு இதுக்கு பேர் என்னது முடிவும் முதலும் எது ஸ்டார்ட் ஆகுதோ எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணனும் ஓகேவா செல்ல குட்டீஸ் இப்போ பாருங்க இங்க படிங்க குரங்கு கூல முடிஞ்சிருக்கா இங்க பாருங்க கூல ஸ்டார்ட் ஆயிருக்கு குருவி வி விரகு இங்க மறுபடியும் கூல கும்மி மிளகு அடுத்து இங்க பாருங்க உரிய எழுத்தை எழுதி நிரப்புக இங்க படம் கொடுத்திருக்காங்க அந்த படத்தோட சொற்களை நம்ம இங்க எழுத போறோம் இது ஒரு ஆமை அப்ப இங்க என்ன எழுதிருக்காங்க ஆ மை ஆமை இது என்னது மைனா மை நா மைனா இது எறும்பு அப்ப இங்க என்ன வரும் ஏ ரு இம் இங்க என்ன வரணும் பூ பூ போடணும் இல்லையா அப்ப நம்ம இங்க பூ போடலாம் எறும்பு இப்ப இங்க பூ பூல முடிஞ்சிருக்கு இல்லையா அப்ப அடுத்த படம் இது என்னன்னு பாருங்க இது ஒரு புறா அப்ப இங்க என்ன போடணும் இங்க என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கோ அதே நம்ம இங்க என்ன போடணும் பூ போடணும் அப்ப புறா மறுபடியும் பூ போடலாமா அடுத்து இது என்ன படம் இது இது ஒரு குகை அப்ப கு ஏற்கனவே போட்டுருக்காங்க இங்க பக்கத்துல என்ன போடணும் கை குகை அடுத்த படம் கைக்குட்டை இங்க கையில முடிஞ்சிருக்கு அதே கையில நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ இங்கேயும் கை போடணும் இங்கேயும் கை எழுத்த எழுதணும் எழுதலாமா இப்ப படிங்க குகை கைக்குட்டை அடுத்து நம்ம பார்க்க போறது முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக ஒரு சொல் கொடுத்திருக்காங்க அந்த சொல்லல எந்த எழுத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குரிய சொற்களையும் அங்க கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னது புகை மிளகு புத்தாடை குயில் இந்த சொற்களை வந்து இங்க எங்க முடியுதோ அங்க கொண்டு போய் எழுதணும் எழுதுவோமா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சிறகு இருக்கு இல்லையா அப்ப இங்க எதுல முடிஞ்சிருக்கு கூல முடிஞ்சிருக்கு கூல இருக்க மாதிரி இங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க இங்க இருக்கு குயில் அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் குயில் அடுத்து இங்க அடுப்பு பூல என்ன முடிஞ்சிருக்கு புகை நெக்ஸ்ட் ஒன் புகையும் முடிஞ்சிருக்கு புத்தாடையும் முடிஞ்சிருக்கு இதுல எது வேணா ரெண்டுல எது வேணா போடலாம் அடுத்தது இங்க பாருங்க இங்கேயும் சிரிப்பு இதுவும் பூல முடிஞ்சிருக்கு ஒரு பூல முடியறது இங்க போட்டோம்னா இன்னொரு சொல்ல வந்து இங்க போட்டுக்கலாம் அடுத்தது அம்மி மீல முடிஞ்சிருக்கனால நம்ம இங்க மிளகு அத போட போறோம் எழுதுவோமா இப்ப பாருங்க சிறகு குயில் அடுப்பு புகை சிரிப்பு புத்தாடை அம்மி மிளகு எதுல முடிஞ்சிருக்கோ அதுலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா தேங்க்யூ சில்ட்ரன்